ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராமு யூடியூப் சேனல். விண்டோஸ் 7 இப்போ இருக்க கம்ப்யூட்டர் உலகத்தில் இந்த பெயரை இந்த லோகோவை தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு இந்த விண்டோஸ் 7 இடம் பிடிச்சிருக்க காரணம் என்னென்னா, இதுக்கு அடுத்து வந்த விண்டோஸ் 8.1 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்க ஸ்டார்ட் அண்ட் சடோன் பட்டன் மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் சரியான இடத்துல இல்லாததும் எளிமையான முறையில் யூஸ் பண்ண முடியாததும் தான் இதுக்கு காரணம். விண்டோஸ் 7ல யூஸ் பண்ணுற ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் விண்டோஸ் 8 மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் சப்போர்ட் பண்ணாததான் இதோட பெரிய டிராபேக்னு சொல்லலாம். இந்த காரணத்தினால தான் விண்டோஸ் 10ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்தும் நிறைய பேர் இன்னும் விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் ஆகாமல் இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அக்டோபர் 22, 2009 அப்போ முதன் முதலாக விண்டோஸ் 7 ரிலீஸ் பண்ணும்போது இதோட சப்போர்ட்டை 10 இயர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறதா கமிட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கமிட்மெண்ட் ஜனவரி 14, 2020 முடிஞ்ச நிலையில் இதோட சப்போர்ட்டை நிறுத்திட்டாங்க. இது மாதிரி ஒரு தயாரிப்பு நிறுவனமே கைவிட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நீங்கள் பயன்படுத்தினா பல ஆபத்துக்களை சந்திக்க நேரிடுன்னு பொறியியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அவேர்னஸை பல மீடியாக்களில் கூட சொல்லியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்போம். புதுசாக வாங்கினவங்களுக்கு பை டிஃபால்ட் விண்டோஸ் 10 கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இன்னுமே விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் இன்னும் எக்ஸ்பிலேயே கூட இருக்காங்க, ரைட்? ஸோ அதனால் வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா, விண்டோஸ் 7 அப்டேட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஐ மீன் அஃபீஷியலாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ விச் மீனிங் எனி இஷ்யூஸு, ஒரு வைரஸ் இன்ஸ்டால் ஆனாலும் சரி, ஒரு வல்னரபிலிட்டி அதில் வந்து கிடைச்சாலுமே சரி, அவங்களால வந்து இனிமேல் சப்போர்ட் பண்ணவே முடியாது. இப்போ பேங்க்கில் வந்து ஒரு எக்ஸ்பி ஒரு விண்டோஸ் 7 ரன் ஆகிட்டுருக்குன்னா, அதில் ஒரு வல்னரபிலிட்டி யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டான்னா அது அவ்வளோதான், முடிஞ்சது. அது ஹேக்கபிள், பப்ளிக்காகவே தெரியாது, ஹேக்கபிள். யார் வேணால் பண்ணலாம், டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த எக்ஸ்ப்ளாய்ட் எடுத்து யார் வேணால் அதை ஹேக் பண்ணலாம், ரைட்? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக தான் இதை வந்து எடுத்துக்கணும். இன்னும் நிறைய கம்பெனிஸ் அண்ட் பேங்க்ஸில் கூட விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. என்ன மட்டும் ஏன் நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கும் ஒரு வல்லுநர் பதில் சொல்கிறாரு, அதையும் பார்க்கலாம் வாங்க. வந்து இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்க, கார்ப்பரேட் ஸ்பின் தான். கார்ப்பரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே நான் என் ரிசோர்ஸை இதுக்காக செலவு பண்ண மாட்டேன், உங்களுக்கு வேணும்னா உங்கள் நிறுவனத்தை பார்த்துக்கிறதுக்கு வந்து 3 பணத்தை கட்டுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. தனிநபர்கள் தான் ஆபத்து. விண்டோஸ் 7 முடிஞ்சளவு பணம் தான் அப்கிரேட் பண்ணுங்கள். அப்கிரேட் பண்ணினா இப்படி ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சுக்குங்க. இனிமேல் தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் 7 நிறைய இஷ்யூஸ் வெளியே வருமே, ஏன்னா அதுக்கு பேட்சே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு நிறைய பேர் பப்ளிக்காக அதை போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா விண்டோஸ் 7 வந்து அதுக்கு வல்னரபிள் தான். ஒரு இஷ்யூ கண்டுபிடிச்சி போட்டாங்கன்னா யார் வேணால் அதை வச்சு யார் சிஸ்டம் வேணால் ஹேக் பண்ணலாம், விண்டோஸ் 7 வச்சுருந்தோம். ஓகே, அதுக்கு ஃபிக்ஸே கிடையாது. சரி, இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, உங்கள் விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை விண்டோஸ் 10 அப்கிரேட் பண்ணுங்கள். இந்த விண்டோஸ் 10 OS-ஐ ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் லிங்க்கை வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னோட சிஸ்டம் பழைய மாடல் ஆச்சு, என்னோட சிஸ்டம் ஹார்ட்வேர் விண்டோஸ் 10 மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு சப்போர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னும் உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு வரீங்களா? கவலைப்படாதீங்க, உங்கள் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணாதீங்க, உங்கள் கம்ப்யூட்டரை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ஃபோட்டோ ஸ்டூடியோ மாதிரியான பல இடங்களில் விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதுபோல் இன்டர்நெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணாமல் உங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பழைய சாஃப்ட்வேர்கள் அனைத்தையும் இன்ஸ்டால் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். வைரஸ் மால்வேர் மாதிரியான தாக்கத்திலிருந்து உங்கள் கம்ப்யூட்டரை பாதுகாக்கணுன்னா உங்கள் கம்ப்யூட்டரை விண்டோஸ் 10 அப்கிரேட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்கள் விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 அப்கிரேட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக உங்கள் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.